Hi friends, welcome to Keshos Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிட் ஸ்பெஷல் சோயா சங்க்ஸ் 65. நார்மலாக நம்ம எல்லாரும் வீட்லேயும் சோயா சங்க்ஸ் வச்சுருப்போம். அதாவது நம்ம மட்டன் சிக்கன் நம்ம வந்து அதுக்கு ஆப்ஷனாக நம்ம வந்து சோயா சங்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த சோயா சங்க்ஸில் நம்ம இன்னைக்கு ஒரு சோயா சங்க்ஸ் 65 நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இதை நான் வந்து கொஞ்சம் சூடான தண்ணியில் இப்போ அந்த சோயா சங்க்ஸை நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் இதை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம எல்லாமே ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை எல்லாமே நான் இப்போ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன். ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை நான் இப்போ ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். கொஞ்சோண்டு சால்ட், அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணப்புறம் இதை நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சால்ட் வந்து எல்லா சோயாவிலையும் நமக்கு ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும். இப்போது அடுத்தது நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் அதோட மல்லியோட வாசனை வரும். இப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 லெமன் ஜூஸ், பாதி லெமனோட ஜூஸ் நான் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா அது உள்ளே அப்சர்வ் ஆகும். இப்போ 1 டீஸ்பூன் பேசின் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கடலை மாவு. 1 டீஸ்பூன் ரைஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புட்டு பவுடர் அல்லது இடியப்ப பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், சோளம் மாவு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணப்புறம் நம்ம கையால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சோளம் மாவு, அரிசி மாவு, பேசன் பவுடர் எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம கையால் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி தான் நமக்கு செய்கிறதுக்கு. போடும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அது ஃப்ளேமை நம்ம வந்து சிம்மில் மாற்றிக்கலாம். ஏன்னா அது உடனே அது வந்து கரிஞ்சி போகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ வந்து லாஸ்டில் கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச மாதிரி இன்னொரு செட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் கிட்ஸ்க்காகவே கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னு நமக்கு 2 பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் நம்ம நிறைய ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய இதில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டாக நீங்கள் கிஷோஸ் கிச்சனை பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
Thank you for watching Keshos Kitchen.